இதுவரைக்கும் நீங்க காணா போன ஆக்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான எந்த செயற்பாடை நீங்க செய்யலன்னு காணா போன தரப்பினர்ல இருந்து குற்றம் சுமத்தினா அது சம்பந்தமா முறையில இல்ல என்ன காணா போன ஆக்களுக்கு ஆக்கப்பூர்வமான என்ன போராட்டங்கள் செய்திருக்கிறாங்க வந்து நீங்க இதுவரைக்கும் இந்த நீங்க ஒரு சங்கம் மட்டும் ஆனா இதுவரைக்கும் ஆக்கப்பூர்வமான இதையும் நீங்க செய்யல ஆனா காட்சி கொடுத்துருக்கீங்களாம்னு தான் சொல்லிடுறேன் இல்ல ஆக்கப்பூர்வமா செய்கிறாண்டா என்னத்தை செய்யலாம் நாங்கள் போராட்டங்களும் செய்தோம் கடந்த காலத்துல போராட்டம் செய்தோம் ஆனா அதுகளுக்கு எங்களுக்கான பலன் கிடைக்க இல்லை இப்பவும் போராட்டம் செய்கிறார்கள் என்னென்றால் இந்த போராட்டம் செய்கிறதே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த போராட்ட குழுக்கள் தாங்கள் தனிச்சு தனிச்சு உடைச்சு இந்த போராட்டங்களை செய்கிறதன்ற காரணம்தான் நாங்கள் வலுவில்லாதவர்களாக அரசு பார்த்து கொண்டிருக்கிற செயற்திட்டமாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த இந்த காணாமல் போனவர்களுடைய பல பிரச்சனைகள் வெளிக்கு வராதுக்கு காரணம் இந்த குழுக்களாக பிரிந்து இருப்பதும் போராட்டம் நடத்துபவர்களுடன் பலர் முரண்பட்டு வெளியில் இந்த போராட்டங்களில் பங்கு கொள்ளாமல் இருப்பவர்களை எல்லாம் ஒருங்குபடுத்த முடியாமல் இருக்கின்றது பலருடைய பல பிரச்சனைகளை நாங்கள் இந்த இடத்தில் பேசுவோமாக இருந்தால் காணாமல் போனவர்களுடைய போராட்டத்தினுடைய நிலை மிகவும் சிக்கலானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் நானும் ஒரு சரணடைந்த ஒருவருடைய மனைவி காணாமல் போனவருடைய மனைவி என்ற வகையில் காத்திரமான செயல் திட்டத்தை நான் முன்னெடுத்து வருகிறேன் சிலர் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக தங்களுடைய பின்னணியில் யார் யார் அவர்களை இயக்குகின்றார்கள் என்ற பின்னணியில் எங்களை பற்றி பல விமர்சனங்களை சொல்லலாம் ஆனால் நான் என்னுடைய கடமையை நான் இந்த ஐநாவில் சென்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசுவது உட்பட அந்த அறிக்கைகளை நாங்கள் செய்வது எங்களுடைய வரையறைக்குட்பட்டு இவற்றைத்தான் செய்யலாம் வடக்கு மாகாண சபையிலும் கூட காணாமல் போன குடும்பங்களுக்கான வாழ்வாதார வேலை திட்டங்களை செய்வதற்கு எங்களிடம் எந்த ஒரு நிதியும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பங்களை இனங்கண்டு எங்களாலான சிறிய உதவிகளை என்றாலும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் இது தொடர்பான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யவில்லை என்று எங்களை கூறுபவர்கள் கூறிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் உண்மையில் தமிழரோ சிங்களவரோ எங்களுக்கு ஒரு ஆளுநராக இருப்பவர் என்பவர் ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆனால் வடக்கு பொருத்தமட்டில் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றபடியினால் இந்த மாகாணத்துக்கு இந்த யுத்த பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டெழக்கூடிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் ஆளுநருடைய நியமனம் என்பது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற ஒரு நியமனம் அவர் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ கூட ஜனாதிபதி என்னத்தை சொல்லுகிறாரோ அதை செய்கின்ற ஒரு செயற்பாட்டாளர்களாகத்தான் அவர் இருக்க முடியும் எனவே அவரிடம் நாங்கள் இந்த மக்களுடைய போரிலிருந்து மீண்டெழக்கூடிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை அதனை எதிர்பார்க்கலாமே ஒழிய நாங்கள் ஜனாதிபதி சொல்லாத ஒன்றை அவர் செய்ய இந்த இடத்தில் இல்லை ஆனால் எங்களுக்கு சிங்களவரோ தமிழரோ எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய மனங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதுதான் எங்களுக்குரிய தேவையாகவும் இருக்கின்றது ஆனால் ஆளுநராக வருவோர் தன்னுடைய இந்த மக்களுடைய அபிவிருத்திக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது அரச அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அந்த அபிவிருத்தி கிடைக்காத பட்சத்தில் அவர்களுடன் அரசியல்வாதிகள் முரண்படுகின்ற சூழலும் உருவாகின்றது.